மருத திரை விமர்சனம். ஹாய் விவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி நம்பர் ஒன் ரியாலிட்டி ஷோ வெப்டி. மதுரையில் இருக்கும் செய்முறை என்ற கலாச்சாரத்தால் உறவுகளுக்கு இடையே ஏற்படும் போட்டிகளையும் அதனால் எழும் பிரச்சனைகளையும் மையமாக வைத்து கொண்டு காதல் மற்றும் குடும்ப உறவுகளின் மேன்மையை சொல்வதுதான் மருத படத்தின் கதை. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். மதுரை மண்ணின் கலாச்சார பெருமைகளை பல படங்கள் பேசியிருந்தாலும் அந்த மக்கள் பெருமையாக கருதும் செய்முறை கலாச்சாரம் எத்தகைய ஆபத்துக்களை உருவாக்குகிறது என்பதை மிக அழுத்தமாக பேசியிருக்கும் படம் அந்த மக்களுக்கு மறைமுக எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. சரவணனும் ராதிகாவும் அண்ணன் தங்கைகள். ராதிகா மகனின் காதுகுத்து விழாவிற்கு சரவணன் வீம்பிற்காக அதிகமாக செய்முறை செய்கிறார். பின்னர் சரவணன் வீட்டில் நடக்கும் விழாவிற்கு ராதிகா குடும்பத்தார் செய்முறை செய்யாமல் விடுகின்றனர். இதனால் கோபமடையும் சரவணனின் மனைவி விஜய் சந்திரசேகர் ராதிகாவின் கணவர் மாரிமுத்துவை அசிங்கப்படுத்த அவர் தற்கொலை செய்து கொள்கிறார். கோபம் தீராத விஜய் சந்திரசேகர் செய்முறை பணத்தை ராதிகாவிடம் இருந்து எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று இருக்கிறார். இந்த நிலையில விஜய் சந்திரசேகர் மகளும் ராதிகாவின் மகனும் காதலிக்க ஆரம்பிக்கிறார்கள். கடைசியில் விஜய் சந்திரசேகர் ராதிகாவிடம் இருந்து செய்முறை பணத்தை பெற்றாரா இல்லையா, ராதிகாவின் மகன் விஜயின் மகள் காதல் என்ன ஆனது என்பதே படத்தின் மீதி கதை. படத்தின் ஹீரோவாக நடித்திருக்கும் GRS முதல் படம் போல் இல்லாமல் அனுபவம் வாய்ந்த நடிப்பால் அசத்தியிருப்பதோடு காமெடி, சென்டிமெண்ட், காதல் என அனைத்து ஏரியாக்களிலும் அதிரடி காட்டி தன்னை ஆல்ரவுண்டராக நிரூபித்திருக்கிறார். ஹீரோவுக்கு ஜோடியாக நடித்திருக்கும் லவ்லி சந்திரசேகரின் நடிப்பும் நிறைவு. காளி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் விஜய் சந்திரசேகரின் நடிப்பு பயங்கரம். தோற்றத்திலும் நடிப்பிலும் காளியை வெளிக்காட்டி நடித்திருக்கும் அவரது நடிப்பு அலற வைக்கிறது. பருத்தி வீரன் சரவணன், அவரது தங்கையாக நடித்திருக்கும் ராதிகா சரத்குமார், மாரிமுத்து, வேலராமமூர்த்தி என அனைத்து நடிகர்களின் நடிப்பிலும் மதுரை மண் மனம் வீசுவதோடு அந்த மக்களாகவே வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு சில காட்சிகளில் வரும் கஞ்சா கருப்பு சிரிக்க வைக்கிறார். பட்டுக்கோட்டை ரமேஷ் பேயின் ஒளிப்பதிவு கதைக்கு ஏற்ப பயணித்திருக்கிறது. இளையராஜாவின் இசையில் பாடல்கள் பின்னணி இசையும் படத்திற்கு பலம் சேர்த்திருக்கிறது. எழுதி இயக்கியிருக்கும் GRS மதுரை மக்களின் வாழ்வியலில் பின்னி பிணைந்திருக்கும் செய்முறை கலாச்சாரத்தின் பின்னணியில் இருக்கும் வெட்டு கௌரவத்தையும் அதனால் ஏற்படும் வீண் வம்புகளையும் வெட்ட வெளிச்சமாக்கியிருப்பதோடு அதனால் ஏற்படும் பிரச்சனைகளையும் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். பெருமைக்காக செய்முறை செய்துவிட்டு கடனாளியாக தவிப்பவர்களின் கண்ணீரையும் செய்முறை என்ற பெயரில் கந்து வட்டிக்காரர்களாக செயல்படுபவர்களின் கொடுமையையும் தைரியமாக பதிவு செய்திருப்பது பாராட்டத்தக்கது. படத்தின் நீளத்தை குறைத்து காட்சிகளில் சற்று விறுவிறுப்பை கூட்டியிருந்தால் மக்கள் பெரிய அளவில் கொண்டாடும் படமாகியிருக்கும். மொத்தத்தில் மருத மதுரை மக்களை திருத்த. ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.